பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அண்ட் நம்மளும் இன்னைக்கு நம்மளோட பயாலஜிக்கல் டூல்ஸில் ஒரு முக்கியமான ஒரு லேப் எக்யூப்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ அது என்ன லேப் எக்யூப்மெண்ட்டு? அது ஒன்றும் இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம நார்மலாகவே கோனிக்கல் டாஸ்க், டைட்ரேஷன் ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா அது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த எர்லான்மேயர் ஃப்ளாஸ்க் அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் மேபி. இந்த எர்லான்மேயர் ஃப்ளாஸ்க் அப்படின்றது ஒரே விஷயந்தான், உங்களுக்கு கோனிக்கல் ஃப்ளாஸ்க் தெரியும்னா அதுதான் நம்ம எர்லான்மேயர் ஃப்ளாஸ்க்னு சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட், அதாவது ஜெர்மன் கிளைமேட்டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு 1960ஸில் அதை பற்றி பேசியிருக்காரு, அந்த பேரை கொடுத்துருக்காரு. ஸோ அது கொடுத்துருக்க அந்த நபரோட பேர் தான் எர்லான்மேயர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இது என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஈஸ் அ கைண்ட் ஆஃப் லெபார்டரி ஃப்ளாஸ்க். இது கன்ஃபார்ம் தான், இது ஒரு கைண்ட் ஆஃப் லெபார்டரி ஃப்ளாஸ்க். லெபார்டரியில் யூஸ் பண்ணக்கூடியது கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் லேப் எதில் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. அதில் அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதோட பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், ஓகேவா? தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதோட பாடி வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். பாடினா அந்த மிடில் போர்ட் அல்ல கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரே வந்து நம்ம பாடின்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமா மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அதோட நெக், அதாவது அதோட அவுட்புட் வர இடமோ இல்லை இன்புட் போகிற இடமோ பார்த்தீங்கன்னா நெக் அப்படின்னு சொல்லப்படும். அதை கை பிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம நெக்குன்றோம். ஸோ அந்த நெக்கை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்டர்கள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஒரு இமேஜை பாருங்களேன், இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு பிளாஸ்டிக்கல் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். அண்ட் அந்த பிளாஸ்டிக்லேயும் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இது வித்து லிட்டாக இருக்கும்போது நம்ம அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சிங்கிள் டைம் யூசேஜ், ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரேஜிங், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பாட்டம் ஃப்ளாட்டாக இருக்குது, தென் பாடி வந்து கோனிக்கலாக இருக்குது, தென் நெக்கு வந்து நெக் ஆர் மவுத், சரிங்களா? என்ன சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது. ஸோ அது கூட சேர்த்து ஒரு கார்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளாஸ்டிக் ஸ்டைலை நம்ம மேக்ஸிமம் நம்ம லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணும்போது ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த போரோசில் ஆர் கிளாஸ் கைண்ட் ஆஃப் கோனிக்கல் ஃப்ளாஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், தென் ரீயூசபிள், தென் அது வந்து ஸ்டைல் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் அதோட ரீடிங்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும், பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் க்ளீனாக இருக்கும். ஸோ நம்ம அதனால் அது யூஸ் பண்ணுறோம் மேக்ஸிமம் லெபார்ட்டரிஸில். ஆனால் இந்த பிளாஸ்டிக் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஸ்டோரேஜ்க்காக தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். மேபி டைட்ரேஷன் ஃப்ளாஸ்க் அப்படின்றதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டைட்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். அதாவது எதனா ஒரு விஷயத்தை நம்ம பிஹெச் வச்சு பேலன்ஸ் பண்ணணும், கலர் இல்லை பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதா நம்ம டைட்ரேஷன் சொல்லுவோம் மேக்ஸிமம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராத், அதாவது இது யூஸ் பண்ணலாம் மைக்ரோபியல் க்ரோத்துக்காக நம்ம அது யூஸ் பண்ணுவோம். கல்ச்சர் லிக்விட் கல்ச்சர் எப்படின்னா ப்ராத் போடும்போது அது யூஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ரீகல்ச்சர் பண்ணிக்கலாம், சப்கல்ச்சர்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு, ஸோ இதெல்லாம் நமக்கு பின்னாடி போக போக உங்களுக்கு சொல்கிறேன்பா, இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பாய் நண்பா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா, ஹாவ் அ கிரேட் டே. அண்ட் பாய், நான் உங்கள் நண்பன் பரத். அண்ட் இது நம்ம சேனல் பயபுரத்தம்.